வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சாங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நான் ரீசன்ட் டேஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட் பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸில் தான் ஜெயிச்சுட்டு வராங்க. ஒன் சைடு மேட்சாக தான் இந்தியா பக்கம் முடியுது. ஜூலை 20-24 வரைக்கும் 10 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குயின்ஸ் பார்க் ஓவல் போர்ட் ஆஃப் ஸ்பெயின் ட்ரினிடாடில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ட்ரினிடாட் மழை பெய்யதுக்கான வாய்ப்பு நிறைய மேட்சஸ் ட்ரினிடாட்டில் நடக்கும்போது ட்ரா தான் ஆகும். அதுக்கு காரணம் இங்கே ரெயின் ஃபோகாஸ்ட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மோதலில் கூட சிங்கிள் இன்னிங்ஸு வெஸ்ட் இண்டீஸ் முடிக்கலை. அந்த மாதிரி மழை தொடர்ந்து இருந்தது. முதல் நாள் மட்டும் மேட்ச் நடந்து அடுத்தடுத்த நாள் மேட்சே இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி ட்ரினிடாட்டில் மேட்சஸ்ஸு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டீசன்ட் ட்ராக்கு பேட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு டிப்பிக்கல் ஏசியா அண்ட் இந்தியா கண்டிஷன் மாதிரி இருக்குமானா, பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் டே இருக்கும். ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். செகண்ட் டே நல்ல பேட்டிங்க்கு வர மாதிரி இருக்கும். தேர்ட் டே டவுன் ஆகும். ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே அப்படிங்கிற வகையில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே டிராஸ்டிக்காக குறையிற மாதிரி இருக்கும். பட் இனிஷியல் டே அந்த ஸ்டார்ட் பண்ணுற பேட்ஸ்மென்ஸு கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே சூப்பராக விளையாட முடியும் அந்த மாதிரி இருக்கும். அண்டு செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிற வகையில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். தேர்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. அதனால் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண தான் பார்ப்பாங்க. அண்ட் மழை பெஞ்சாலும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு கண்டிஷன் அப்படின்ற பேஸில். அண்ட் மழை பெய்யுது அப்படிங்கிற அந்த இடத்துல இனிஷியல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தேவையில்லை. ஏன்னா 5 நாளுமே மழை இருக்குது அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்தியா பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டீமு, நல்லா விளையாடுறாங்க. அண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்ற வகையில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லவே தேவையில்லை. ரோஹித் சர்மா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நல்ல நம்பர், தொடர்ந்து அதையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யசாஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பரான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஒரு டெபியூட்டன் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்டு அவையில் பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டெபியூட்டன்லாம் இருக்கிற வகையில் ஜெய்ஸ்வால் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை வச்சுருக்காரு. ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரியோடு ஆரம்பிச்சிருக்காரு. ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக ரோஹித் சர்மா விளையாடாத இடத்துல ஒரு இன்னிங்ஸு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். கில் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஆனால் போன மேட்ச் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த கம்பேக் கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. விராட் கோலியோட பேட்டிங் சூப்பராக அந்த ஃபார்மை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றார். ரஹானே கொஞ்சம் டவுன் ட்ராக்ல அவ்வளோ பெஸ்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏசியா கண்டிஷன் மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி கண்டிஷனில் பெஸ்ட் அவர் கிடையாது. அதனால தான் ஹோம்ல அந்த அளவுக்கு கிரேட் இல்லை. அவே மேட்சஸில் ஒரு நல்ல நம்பர் வச்சுருக்கிறதா அவரோட நம்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு இங்கே ஹோம் மாதிரி தான் போன மேட்ச் இருந்தது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பாசிபிளாக டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்தால் ரஹானேவோட அந்த பேட்டிங்கை நல்லா பார்க்கலாம். அதர்வைஸ் டாப் ஆர்டர் ஓரளவுக்கு சைன் பண்ணி விளாண்டாங்கன்னா ஒன் செகண்ட் டவுன் பிச் ஆகிற மாதிரி இடத்துல ரஹானேவோட பேட்டிங் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறது கேள்வி தான். ஜடேஜா சூப்பராக விளையாண்டுருக்காரு. செம்ம ஆல்ரவுண்டராக சைன் ஆகிட்டுருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னுமே பெட்டராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எவ்ரி ஃபார்மெட்லேயும் பயங்கர சைன் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்னால் பேட்டிங்லேயும் வச்சு செய்வேன், பவுலிங்லேயும் வச்சு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி அவரோட நம்பர்ஸ்லாம் இருக்குது. 12 மேட்சில் 72 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செம்ம அப்படின்னு தான் சொல்லணும். இஷான் கிஷானோட பேட்டிங் டெஸ்ட்டில் இன்னுமே கன்சிடரபுளாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். எனிவே ஸ்பீக்கரை பார்த்து பரத்தாண்ட இஷான் கிஷான் யோசிக்கும் போது இஷான் கிஷானோட இன்னொரு மேட்ச் போகலாங்கிற தாட்டு ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும். ஜெய்தேவ் உனட்கர், சர்தூர் தாக்கூர் சூப்பரான ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜெய்தேவ் உனட்கட்டோட ரெட் பால் ஃபார்ம் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரியான அளவில் இந்தியா டீம் பயன்படுத்துறதுல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் தாக்கூர் சிராஜ் எல்லாம் நல்ல போலிங் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சிராஜ் எல்லா ஃபார்மெட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு போயிடுறாங்க. ஒன் கட்டுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய அவுட் புட் அவரால் இந்தியன் டீமுக்கு வந்து கொடுக்க முடியல. எனிவே பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க ஒரு டீமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஓவராலாக இந்தியான்னு வரும்போது ஒரு சொதப்பல் இருக்குது. பிராத்வெய்ட்டு நல்ல பிளேயர், பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை போலிங்லேயே சின்ன ஆப்ஷனாக இருந்திருக்கார். பட் அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட்டு போன மேட்சில் கொடுக்கல. சந்திரபால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்,
லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அகெயின்ஸ்ட் அஸ்வின்னாவே ஒரு தடுமாட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருமோ என்னமோ அந்த மாதிரி தான் விளையாடுறாரு. சந்திரபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. இங்கே ஒரு அவுட்புட் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக போன மேட்சில் பெஸ்ட்டாக இல்லை. மெக்கன்சி இந்த மேட்ச் உள்ளே வந்துருவார். பாசிபிளாக ரெய்மன் ரெய்ஃபருக்கான வாய்ப்பு இல்லை, அவர் வந்து அன்அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிங்க்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு, சிங்க்ளேயர் வருவாரா அப்படிங்கிறது கேள்வியை நான் காணல. அந்தளவுக்கு ஃபீல்டிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு இடத்துல சிங்க்ளேயர் கான்வெல் இந்த ஸ்டாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பட் பேட்டிங் பேஸில் மெக்கன்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. கிக் மெக்கன்சி டீசன்ட் ஆஃப் பிரேக் போலரும் கூட, பட் லிஸ்டே கரியரில் சில நேரங்களில் பவுல் பண்ணியிருக்கார். மற்ற ஃபார்மெட்டில் நிறைய பவுல் பண்ணது கிடையாது, பட் இதில் குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட. பேட்டிங் பேஸில் டாப் ஆர்டரில் வருவார் அண்ட் ஓப்பனிங் அப்படின்ற இடத்துல இறங்கிலாம் நிறைய விளையாண்டுருக்காரு. பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பார்க்கும்போது டெபியூ அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் பிளாக் அவுட்டு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஒரு செகண்ட் இன்னிங்ஸு கொஞ்சம் ட்ரை கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பெஸ்ட்டாக நிறைய நேரங்களில் இருந்திருக்காரு. ஆத்தன்னேஸ் ஃபஸ்ட்டு சூப்பராக விளையாண்டார் ஃபஸ்ட் மேட்ச்சில். இவர் மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸுக்கு சொன்னார்னா சொல்லணுன்னா கண்டிப்பாக அவரை சொல்லணும். பவுலிங் பேஸ்லேயும் அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் டீசென்ட் அவுட் புட் ஓரளவு கொடுக்க முடிஞ்சுது. ஜோஸ்வாடா சில்வா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், ரெண்டு டைம் கண்டிப்பாக பேட் பண்ணுவார். இந்தியாவில் இருக்கிற ஒரு பக்கம் இஷான் கிஷான் ரெண்டு டைம் பேட் பண்ணுவாராங்கிறது கேள்வி, பட் ஜோஸ்வாடா சில்வா ரெண்டு டைம் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் மழை அனுமதிச்சா அப்படின்றது இருக்குது. ஜேசன் ஹோல்டரோட பேட்டிங் போலிங் நல்லாயிருக்கும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. பட் இந்தியான்னு வரும்போது கொஞ்சம் டெஸ்ட்டில் கஷ்டப்படுறாரு அப்படின்றது இருக்குது. அண்ட் டெடிக்கேட்டிவாக இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களுக்கு விக்கெட்டை கொடுக்கறதில்ல அப்படின்றது இருக்குது. அண்ட் இனிஷியலாக ஒரு வேளை விக்கெட்ஸ் விழுந்தது அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பவுலர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் எக்ஸைட்டில் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி போகலாம் பார்க்கணும். அண்ட் ஜோசப்பு கிமா ரோச் இவங்கெல்லாம் சூப்பர் பவுலர்ஸு. கிமா ரோச் குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நம்பர் பேஸில் ஒன் டே ஃபார்மெட்டில் எப்படி வச்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரியும். அவர் இங்கே பெஸ்ட்டாக இருக்க முடியல ரீசெண்ட் டேஸில், அண்ட் ரீசெண்ட் டேஸில் அவரோட பெஸ்ட்டாகவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு வேளை கேப்ரியலுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். செனன் கேப்ரியல் இந்த கிரவுண்டில் பர்டிகுலராக பேஸ் அண்ட் போன்ஸ் ஆஃப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது இடத்துல யோசிக்கலாம். செமல் வேரிக்கன் வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கணும் அண்ட் அந்தளவுக்கு அவரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நல்ல பவுலர் தான், அதில் டவுட்டே கிடையாது. தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க நம்மளாம். ஒரு வேளை இன்னைக்கு சிங்க்ளேருக்கு எதுவும் போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கும் அண்ட் கொண்டு போகணும். ஏன்னா இந்தியன் டீமில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற இடத்துல வேரிக்கன் இம்பார்ட்டனாக இருப்பார். சேஃப் அண்ட் ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் ஜடேஜா அஸ்வின் மூணு பேருமே போன மேட்சில் கலக்கின பிளேயர்ஸு. ரோஹித் சர்மாவும் கூட ஆட் பண்ணிக்கணும். ரோஹித் சர்மாவை ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்கும்போது. ஸோ அந்த பேஸில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி இவங்க மூணு பேர்த்தையும் ரிஸ்கி கேப்டன் லிஸ்ட்டில் வைக்கலாம். அண்ட் என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் பேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸு அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் கொடுக்கல. ரீசெண்ட் டேஸில் இருக்கிற நம்பர்ஸு வின்னிங் மார்ஜின் அப்படின்னு இந்தியா சைடு பார்க்கும்போது இந்தியா நிறைய நேரங்கள் ஒரு ஒன் சைடு ஒரு டைம் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் கூட இருக்கலாம். அந்த இடத்துல யோசிக்கிறப்ப ரோஹித் சர்மா ஒரு வேளை சிங்கிள் பால் அவுட் ஆகிறதோ இல்லை கில்லு சிங்கிள் பால் அவுட் ஆகிறதோ இல்லை விராட் கோலி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து மற்ற பேட்ஸ்மென்ஸ் வந்துட்டாங்கன்னா அங்கே கேப்டன் வைஸ் கேப்டன் போடும்போது கொஞ்சம் ரிஸ்காக முடியும். ஸ்மால் லீக் லெவலில் யோசிக்கும் போது அப்படி யோசிக்க வேண்டாம். அண்ட் கிராண்ட் லீக் லெவலில் இந்த மாதிரி யோசனை தான் நமக்கு பெருசாக வின் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுப்மன் கில் போன மேட்ச்சில் நிறைய பர்சன்டேஜ் எடுத்த மாதிரி இந்த மேட்ச்சில் எடுக்கல. அதுக்கு காரணம் ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் செம்மையாக அடிச்சிட்டாலும் அவர் பக்கம் எல்லோரும் திரும்பிட்டாங்க, கில்லை கம்மியாக பார்க்குறாங்க. பட் சுப்மன் கில்லோட ஃபார்ம் ரீசன் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நல்ல பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்ல நல்லாவே விளையாடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இந்த ட்ராக் இந்த ஓப்பனிங்ல நல்ல பவுன்ஸ் கொடுக்குற ஒரு இடமா இருக்கும். அதில் ஜெய்ஸ்வால் எப்படி மேனேஜ் பண்ணார்னு பார்க்கணும். ஆனால் சுப்மன் கில் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். ஸோ அந்த பேஸில் கண்டிப்பாக ஒரு கன்சிடரபிளாக சுப்மன் கில்ல யோசிக்கணும். முன்னட் கட்டு சத்து தாக்குற நிறைய பேர் யோசிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களோட போலிங் அடிஷ்னலாக இருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி கண்டிஷன் ரெயின் கண்டிஷன் அப்படின்னா முன்னட் கட்டோட போலிங் நல்லா இருக்கும். அண்ட் சிராஜ் இன்னொரு பக்கம் நல்லா பண்ண முடியும். சத்து தாக்குற ரெயின் கண்டிஷனுக்கு பெஸ்ட் பவுலர் கிடையாது, பட் ரீசெண்ட் டேஸில் ரெட் பாலில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கார். சந்திரபால் பிளாக் அவுட்டு, சந்திரபால் நல்ல இன்னிங்ஸ் மேலே கொடுத்துருக்காரு. ஸோ பிளாக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியும். ஒரு வேளை ஃபோர்த் இன்னிங்ஸு தேர்ட் இன்னிங்ஸ் இந்த இடத்துல அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்க முடியும். நல்ல இன்னிங்ஸும் நடுவில் விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த பேஸில் பிளாக் அவுட் ஒரு கன்சிடரேஷன். சந்திரபால் நல்ல பிளேயர் தான், அகேன்ஸ்ட் அஸ்வின் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்றது இருக்குது. ஸோ அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை மெக்கன்சி இருந்தால் டெஃபினட்டாக மெக்கன்சி ஒரு ஆப்ரேக் போலிங் ஆப்ஷன் ஆகும். சில நேரங்களில் யோசிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் நர்வ்ஸ் இருக்கும் அகேன்ஸ்ட் அஸ்வின், அதையுமே பார்க்கணும். எனிவே ஒரு கன்சிடரபிள் மெக்கன்சி அப்படின்றது தான் பார்க்குறேன். மெக்கன்சி எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துல யோசிக்கலாம். கிராண்ட் லீக் லெவலில் யோசிக்கும் போது
ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணலாம். ஓப்பனிங் பண்ணுறாரு அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட த்ரீ செஞ்சுரிஸ் அப்படிங்கிறதும் இங்கே ரிமைண்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. நிறைய சூப்பர் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு, அந்த பேஸில் ரோஹித் சர்மா கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் தயக்கம் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அண்ட் சுப்மன் கில் ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கார், அந்த பேஸில் போன மேட்சில் டவுன் ஆனதுனால நிறைய பேர் முயற்சி பண்ணலை, நாமும் முயற்சி பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்டு பவுலிங் பேஸில் ஒரு டீம் அப்படின்னா இந்தியா வின் பண்ணுற அந்த பேஸில் ஒரு டீமை செட் பண்ணி பார்க்கலாம், இந்தியா பவுலிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு போகலாம். அண்ட் இன்னொரு ஆங்கிளில் மழை பெய்யுது ட்ரா ஆகும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடியுமே ஒரு ரிசல்ட் இருக்குது, வெஸ்ட் இண்டீஸு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரே நாள் மேட்ச் நடந்து அடுத்தடுத்த நாள் ஃபுல்லாகவே போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூழலும் இருந்தது. அண்ட் மழையும் கன்சிடர் பண்ணணும், அதே நேரத்தில் இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஒரு இடத்துல ஈவனாக வெஸ்ட் இண்டீஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணினா கூட அப்போ இந்திய பேட்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு அந்த மாதிரி லெவலில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்தியா ரெண்டு இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த மழை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியா ரெண்டு இன்னிங்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சிங்கிள் இன்னிங்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு தான் இருக்குது, அப்போ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் ரெண்டு தடவை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், அப்போ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இந்தியன் பவுலர்ஸை ஓவராலாக கவர் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணுறது, அப்போ இந்தியாவோட பேட்டர்ஸ் யாரையாவது கேப்டனாக போடலாம், இந்தியாவோட பவுலர் லெவலில் இல்லை ஆல்ரவுண்டர் லெவலில் இருக்க அஸ்வின் ஜடேஜா அவங்கெல்லாம் கேப்டனை மேட்ச் பண்ணலாம். நிறைய பேர் அப்படி தான் முயற்சி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்களை பண்ணி பார்த்து ஜிஎலுக்கு க்ளோஸாக வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அப்படி முயற்சி பண்ணி பாருங்கள், இப்போதைக்கு டீமு பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜடேஜா அண்ட் அஸ்வினை போட்டிருக்கேன். அண்டு டாப்பில் இருக்கிற பேட்ஸ்மென்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். கில்லு, ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி. விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க அண்ட் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு, ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ரன்னோட ஈகர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இன்னுமே நல்லா விளையாட முடியும் அப்படின்றதுக்கு. ரோஹித் சர்மா அகேன்ஸ்ட் வெஸ்ட் நல்லா பண்ணுறாரு அண்ட் சுப்மன் கில்லோட ஃபார்ம் பேஸில் அவரையும் எடுத்திருக்கேன். யாரையா மிஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸாக விளாண்டா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸாக ராகுல் ரூட்ஸை விளாண்டாவே நமக்கு காலி. ஸோ அந்த பேஸில் அவங்க நாலு பேத்தையும் நான் எடுத்திருக்கேன். அத்தனேஸ் நல்ல பேட்டிங் கொடுத்தாரு அண்ட் பவுலிங்கு ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தில் வேரிக்கன், ஜோசப் அப்படின்றது எடுத்திருக்கேன். அண்ட் மேலே வந்து ஜோஸ்வாடா சில்வா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு எடுத்திருக்கேன். சிராஜ் ஆப்வியஸாக ஹார்ட் பாலில் நல்ல விக்கெட் எடுக்க முடியும், நியூ பால் அவர் கிடச்சிதுன்னா மழை கண்டிஷனுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருப்பார். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விஷன் லெவனில் 50,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க, அதான் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இனிமேல் ஜாயின் மேலே உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட் பயன்படுத்தினா இனிஷியலாக 500 rupees போனஸ் கிடைக்கும். ஸ்மால் லீக்குக்கு அந்த 500 கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.